நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பரபரப்பான மேட்ச். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், ஃபர்ஸ்ட் இந்த 2021ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் போட்டியில் ஜெயித்திருக்கிறது, முதல் வெற்றி ராதர். நேற்று பிச்சை பத்தி நம்ம பேசும்போது வாங்கடே ஸ்டேடியத்தில் நடந்த மேட்ச் இது. நேற்று பாம்பேல கொஞ்சம் தூரல் இருந்தது மத்தியானம், சோ அதனால பிச்சு வந்து டியூ ஃபேக்டர் அதிகமாக இல்லை. முதல் வெட்டு அதிகமா இருந்ததுனால யார் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்க போலிங் பண்ணா எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறதுல நம்ம தோனி டாஸ் வின் பண்ணாரு. அவர் போலிங் சூஸ் பண்ணாரு. பஞ்சாப் கிங் அவங்க முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. ராகுல், மயங்க் அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் ஓபன் பண்ணாங்க. நேத்து நம்மளுடைய போலிங் பிரமாதமாக இருந்தது, சிஎஸ்கே போலிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது என்று கூறலாம். குறிப்பிட்டு சொல்லும்படியாக தீபக் சாகர் நன்றாக போட்டார். அவரு அவருக்கு பிச்சு நன்றாக ஒத்துழைத்தது என்று கூறலாம். அவர் லைனும் சரி, லென்த்தும் சரி, பேஸும் சரி, அதனோட சிங்கிளம் பிரமாதமா இருந்தது. அதுவும் மயங்க் அகர்வாலுக்கு போட்ட பால் எக்ஸலண்ட் பால். அவருக்கு மயங்க் அகர்வாலுக்கு அந்த பால் எப்படி வந்தது, எப்படி பேட்டுக்கும் பேடுக்கும் நடுவுல போய் விக்கெட்ட தகர்த்தது என்று அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு போலிங் போட்டாரு அவர் தீபக் சாகர். கிளீன் போல். அவங்க வந்து 1-for-1 மயங்க் அகர்வால் அவுட் ஆனாரு. துரதிருஷ்டவசமாக 15 ரன் இருந்த போது KL ராகுல் ரன் அவுட் ஆனாரு. கிறிஸ் கேல் வந்து அந்த தேவையில்லாத ரன் அது. நம்ம ஜடேஜாவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஜடேஜா த்ரோ, பிரமாதமான த்ரோ, புல்லட் த்ரோ, ஜஸ்ட் ஃபியூ இன்ச்சஸ் அவே ஃப்ரம் த கிரீஸ். அவர் அந்த த்ரோ கரெக்டா விக்கெட்டுக்கு பேஸ் எல்லாம் போட்ட அடிச்சதுல ஒரு குறியை அடிச்சதுனால கரெக்ட் ஸ்ட்ரைட் ஷாட், கீழெல்லாம் பால் பிச்சால ஸ்ட்ரைட் த்ரோ டு த விக்கெட், ரன் அவுட் ஆனார் KL ராகுல். தட் இஸ் த டேர்னிங் பாயிண்ட், தட் இஸ் த எக்ஸ் ஃபேக்டர் ஃபார் சிஎஸ்கே வின். KL ராகுல் ரன் அவுட் ஆனது. 3rd விக்கெட் கிறிஸ் கெயில், அதுவும் அருமையான கேட்ச், ஜடேஜா நன்றாக பிடித்தார் அது தீபக் சாகரோட போலிங்ல அது. ஆகவே தீபக் சாகர் வந்து நேற்று 13 ரன்கள் தான் கொடுத்தார். 4 ஓவரில் 13 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டை கைப்பற்றினார். இது ஒரு பிரமாதமான போலிங் அவருக்கு, இது ஒரு பிரமாதமான போலிங். இது எந்த ஸ்டாண்ட்ல பார்த்தாலும் அவர் இதுவரைக்கும் 3 விக்கெட்டு 17 ரன் 15 ரன் எடுத்திருக்காரு, பட் இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நன்றாக போட்டார் என்று சொல்லலாம். அவர் தான் வந்து சிஎஸ்கே மேட்சின் ஹீரோவா அவர். அவர் அந்த பிச்சு வந்து வாங்கடே பிச்சை வந்து டாஸ் வின் பண்ணதுனால அவருக்கு நன்றாக கை கொடுத்தது. அதே போல் சாம் கரன் நன்றாக போலிங் போட்டார். 3 ஓவர் போட்டார், ஒரே ஒரு விக்கெட்டுக்கு 12 ரன் கொடுத்து அந்த விக்கெட்டை கைப்பற்றினார் அவர். அந்த சாம் கரன் விக்கெட் ஷாருக் கான் விக்கெட். ஷாருக் கான் நம்ம தமிழ்நாடு பேட்ஸ்மேன், பஞ்சாபுக்காக பிரமாதமாக விளையாடி கொண்டிருந்தார். 47 ரன்கள் அவர் அடித்திருந்தார். அவர் ஒருத்தர் தான், அவங்க அடுத்த 106 ரன்களில் அவர் மட்டும் 47 ரன் எடுத்திருந்தார். மீதி எல்லாம் 8-9 பேர் சேர்த்து எவ்வளவு எடுத்திருப்பா நீங்க பாத்துக்கலாம். 56 ரன் தான் அவங்க அடிச்சிருக்காங்க மீதி இருக்கிறவங்க எல்லாம். மொயின் அலி 3 ஓவர் 1-for-17 இஸ் அ குட் போலிங். அதே மாதிரி பிராவோ 1-for-10 2 ஓவர்ஸ்ல 1 விக்கெட் எடுத்து 10 ரன்ஸ் கொடுத்திருந்தார் அவரு. சோ டோட்டலா போலிங் பார்க்கும்போது என்னன்னா, அவங்க 107 தான் அடிச்சதுனால நம்ம போலர்ஸ் யாருமே அதிகமாக ரன் கொடுக்கவில்லை. தீபக் சாக பிரமாதமாக போலிங் போட்டார் என்று கூறலாம். அவர் நன்றாக ஆட்ட நாயகன் விருதை அவர் கைப்பற்றினார். அவர் பிரமாதமான, அவர் தான் டேர்னிங் பாயிண்ட். அந்த இம்பார்ட்டன்ட் 4 விக்கெட்டையும் டாப் விக்கெட்டையும் அவர் எடுத்தார். நிக்கலஸ் பூரான் ஹூடா, அவர் ஒரு பவர்ஃபுல் பேட்ஸ்மேன். அவர் லாஸ்ட் தடவை பிரமாதமாக அடித்தார். அவர் அந்த ஹூடாவோட விக்கெட்டையும் அவர் தான் எடுத்தார். அவர் அதே மாதிரி இவருடைய ஓபனிங் மயங்க் அகர்வால், அவரும் ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். அவர் ஆகவே இந்த டாப் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஓபனிங் as well as middle order அத கொலாப்ஸ் பண்ணது வந்து தீபக் சாகர் என்று கூறலாம். அவருடைய ஃபீல்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சூப்பர் கேட்ச். இவர் டூப்ளசி ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தார். அவரு பிராவோ ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தார். அதே மாதிரி ஜடேஜா 2 கேட்ச் பிடிச்சிருந்தார். அவரு நல்ல கேட்ச், அது அருமையான கேட்ச். ஜட்ஜ்மெண்டோட பால மூவ் பண்ற நகர்ந்து அது பிடிக்க, ஒண்ணு வந்து அவரோட சிட்டர் மாதிரி கையில வந்தது, அடுத்தது வந்து ஓடி போய் பிடித்தார். அது நன்றாக ஃபீல்டிங் நன்றாக இருந்தது. இந்த சிஎஸ்கே முதல் தோல்விக்கு அப்புறம் அவங்க வந்து நன்றாக தன்னை திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லலாம். அவங்களுக்கு 5 நாள் கேப் இருந்ததுனால அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி அதை ஸ்டடி பண்ணாங்க. நேற்று அவங்களுடைய ஒவ்வொரு பிளேயர்ஸோட கான்பிடன்ஸ் லெவல் பார்க்கும்போது நன்றாக இருந்தது. அவங்க சந்தோஷமாக விளையாடினார்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தெரியல அவங்க. அதுதான் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகும். அது இவங்க வந்து 106 for all out. அதுல வந்து இவர் தான் ஷாருக் கான் தான் 47 அடிச்சாரு. சிஎஸ்கே பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சது. அது வழக்கம் போல நம்ம இவர் டூப்ளஸையும் கேட் வார்டும் நன்றாக ஓபன் பண்ணாங்க. அது டூப்ளஸி 36 ரன்கள் அவர் அடிச்சிருந்தார். அவர் நன்றாக விளையாடினார். மொயின் அலி 46 ரன்கள் எடுத்திருந்தார். ஆக்சுவலா இந்த 106 ரன்னை சிஎஸ்கே வந்து ஒரு 10 ஓவர்ல எடுத்திருக்கலாம், ஆர் மேக்சிமம் 12 ஓவர்ல அவங்க இந்த 106 ரன்னை எடுத்திருக்கலாங்கிறது என்னோட ஃபீலிங் அது. ஏன்னா பால் வந்து பேட்டிங்க்கு நன்றாக வந்தது. ஒரு கஷ்டமான போலிங் என்று சொல்ல முடியாது அவங்க போலிங். எக்ஸப்ட் முகமது ஷாமியை தவிர மற்றவங்கள சாதாரணமா தான் போட்டாங்க அவங்க. ஆகவே
போர் ஓவர்ஸ், அதாவது 15.4 ஓவர்ல நம்ம ஜெயிச்சோம். அதை இன்னும் 12 ஓவர்ல ஜெயிச்சிருந்தா இன்னும் நம்மளோட நெட் ரன் ரேட் அதிகமா இருந்திருக்கும். இப்ப நம்ம ரெண்டாவது ஸ்தானத்துல, ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கோம். நம்ம ஆர்சிபி 4 பாயிண்டுடன் மற்ற எல்லா அணிகளும் ஒரு ஒரு தலா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம நெட் ரன் ரேட் அதிகமாக இருப்பதனால் நாம் இரண்டாவது பொசிஷனில் இருக்கிறோம். மூன்றாவதாக நம்ம இந்த அம்பாதி ராய்டுலாம் கொஞ்சம் அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டாரு. அவ்வளவு 4 விக்கெட் நம்ம லூஸ் பண்ணிருக்க வேண்டாது. இதை வந்து 10 விக்கெட்ஸ் விக்டரி பண்ணிருக்க வேண்டிய ஒரு மேட்ச் இது. ஏன்னா ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்தது. இருந்தாலும் சிஎஸ்கே நன்றாக விளையாடியது. இது நம்ம தோனி தல தோனியோட 200வது மேட்ச் ஆகும், T20 மேட்ச் ஆகும். இது 2021ல அவருக்கு ஒரு மெய்டன் வின் இது. அவரும் நன்றாக நல்ல ஃபீல்டிங் செட்டப் இதெல்லாம் நன்றாக பண்ணதால் சிஎஸ்கே ஃபார்ம்ல வந்திருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாப் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன்னா பஞ்சாப் வந்து பிரமாதமாக விளையாடி ராஜஸ்தான் ராயலை 4 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்ததால் அவங்க ஒரு பேட்டிங் பலம் பொருந்திய பேட்டிங் அணி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து சிஎஸ்கே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து லோ ஸ்கோரிங் மேட்ச். இது சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிச்சது என்று சொல்லலாம். ஒரு பெரிய மகத்தான வெற்றி என்று சொல்ல முடியாது. வெற்றி அடைந்து விட்டார்கள். இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் இதே கன்சிஸ்டன்சி. இப்ப எப்படி போலிங் போட்டாங்களோ நம்மளுடைய பேட்டிங் நன்றாக எப்போதுமே இருக்கிறது. நம்மளுடைய போலிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு மற்ற அணிகளோட கம்பேர் பண்ணும்போது. இனிமே வரப்போற அணிகள் எல்லாம் வந்து நம்ம அடுத்தது ராஜஸ்தான் ராயல மீட் பண்ண போறோம், சஞ்சு சாம்சன் அணியை மீட் பண்ண போறோம், அடுத்தது வந்து கல்கட்டா நைட் ரைடர்ஸ் மீட் பண்ண போறோம், அப்புறம் ஆர்சிபி 3:30 மேட்ச் அது மத்தியான மேட்ச் எல்லாம் நம்ம அங்க வாங்கடே ஸ்டேடியத்துல இந்த 3 மேட்சும் நம்ம இது பண்ண போறோம். ஆகவே வாங்கடே ஸ்டேடியத்துல நம்ம ஓரளவுக்கு பரிச்சயம் ஆயிருக்கும். 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் தோத்துருக்கோம், 1 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். ஆகவே அது எப்படி பிஹேவ் பண்றது, பிச் எப்படி இதாகிறதுங்கிறது நம்ம சிஎஸ்கே அணியிருக்கு போலர்ஸுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இப்ப இனிமே வரப்போற மேட்ச்ல நன்றாக இதே போல் நன்றாக விளையாடி கூட்டு முயற்சியுடன் நன்றாக விளையாடினால், வித் பாசிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கோட விளையாடினால் நாம் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு சான்ஸ் அந்த வர மேட்ச்ல உண்டு. பிளே ஆஃபுக்கு ஈஸியாக தகுதியாக பெற்று நம்ம பைனல் வரைக்கும் வரப்போற அணி என்று பேசப்படுகிறது. அது மாதிரி கண்டிப்பா இதே மாதிரி விளையாடினா கண்டிப்பா பைனல்ஸ் கண்டிப்பா சிஎஸ்கே வரும் என்பது என்னுடைய எண்ணம்.